வெல்கம் டு அன்பில் சாகித்யா எஜுகேஷன் சேனல். இந்த சேனல் நீங்க டிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், பிஹெச்டி ரிசர்ச், ரிசர்ச் ஆர்டிகல் ரைட்டிங், தீசிஸ் ரைட்டிங், அனைத்து எஜுகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோஸா அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் அன்பில் சாகித்யா சேனல். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களுக்கு வணக்கம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பினுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டடான ப்ரெஸ் நியூஸ் வந்து வெளிவிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9/11/2021 அன்னைக்கு இந்த ப்ரெஸ் நியூஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து 2020-21 ஆண்டுக்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய காலி பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 1/2021 அன்று, அதாவது 9/9/2021 முதல் வெளிவிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணைய வழியாக பெறப்பட்டு வருகிறது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு, ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்காக வந்து அவங்க அப்டேட் பண்ணணும், ஹார்ட்வேரில் சிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெஞ்சிட்ருக்குங்க. தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பவர் ஷட் டவுன் நிறைய பிளேசஸில் இருக்குது. நம்ம வந்து இன் கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ இல்லை வீட்டில் இருந்தோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோங்க. ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 9/11/2021, அதாவது இன்றைக்கிங்க. இன்றைக்கி தான் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த டேட்டை வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும், 14/11/2021 5 மணி வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 14/11/2021 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க, சண்டே அன்னைக்கு வருது. ஸோ இன்றைக்கி டியூஸ்டேங்க. ஸோ இன்னிலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ரிமைனிங் வந்து 5 டேஸ் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டீங்கனோ தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக உங்களால் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதோட மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. நாம் இந்த தேர்வுக்கு ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டப்பட்டுள்ள அந்த எக்ஸாம் டேட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கிறதையும் முடிச்சிருப்பீங்க, ரிவிஷன் இப்போ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அது டிஆர்பி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றியெல்லாம் பாதர் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோல்டன் டேஸையும் வேஸ்ட் பண்ணாமல் கட்டாயம் படிச்சுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கூலில் போய் ஃபுல் டைமாக வேலை பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துக்கு தான் நீங்கள் செலவு பண்ணி எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வாரத்தில் 6 நாள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால சண்டே 1 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஆனாலும் மனசை தளர விடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே யூஜி பிஜியில் என்ன படிச்சிருந்தீங்களோ அதை தான் திரும்பி திரும்பி நீங்கள் படிக்க போகிறீங்க. மறக்காமல் சிலபஸை கையில் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க. கிடைக்கிற நேரங்கள்லாம் வந்து நம்ம பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம், லாங் ஜேர்னி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நம்ம படித்த விஷயங்களில் நீங்கள் வந்து கையில் வந்து மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன பேப்பர்ஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதையெல்லாம் என்ன செய்யுங்க, தொடர்ச்சியாக ரிவிஷன் கொடுத்துட்டே போங்க. மனசில் வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்கும்போது அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுத்து பாருங்கள். ஸோ எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு கட்டாயமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மார்க்கும் இதில் கவுண்ட் ஆகும். சரிங்க, ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மறுபடியும் எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் குயிக்காக நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. சமச்சீர் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் க்வெஸ்சன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ அப்படிங்கிற பகுதி இருக்கும், அதிலிருந்து கட்டாயம் கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பத்தாதுங்க, கண்டிப்பாக சமச்சீர் அப்படிங்கிறது ப்ளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் சில்ட்ரனுக்கான ஒரு புக்கு. நம்ம கண்டிப்பாக சிலபஸை வச்சுட்டு யூஜி பிஜியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அன்பில் சாகித்யா சேனலில் டெய்லி ஸ்டடி பிளான் வீடியோ இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் காமன் பீப்புளுக்கான ஸ்டடி பிளான் இருக்குங்க. நீங்கள் ஒன் டேவை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட்டும் இருக்குங்க. நிறைய சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் அனலைஸ் பண்ணியும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு சமச்சீர் புக்கில் இருந்து டூ யூ நோ க்வெஸ்சன்ஸ் வந்து இப்போ வீடியோஸாக ரீசன்ட் டேஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ கண்டினியூஸாக நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் உங்களை நல்ல அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோங்க.